நம்ம பார்க்க போகிற அடுத்த வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த மூணு ஸ்ப்ரேயருக்குள்ள கம்பேரிசன் தான் நம்ம பார்க்க போகிறோம். இதில் நம்ம பார்க்க போகிற ஃபஸ்ட்டு ஸ்ப்ரேயர் என்னென்னா, இதுதான் நம்ம ஃபார்மில் வாங்கின முதல் ஸ்ப்ரேயர். இது பார்த்தீங்கன்னா எஸ்பி கம்பெனியில் மிஸ்ட் ப்ளோயர். இந்த ஸ்ப்ரேயர் பார்த்தீங்கன்னா ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம யூஸ் பண்ணோம். இந்த ஸ்ப்ரேயரில் வந்து நிறைய கம்ப்ளைண்ட் இருக்குது. பட் மரவகை பயிர்களுக்கு வந்து இந்த ஸ்ப்ரேயர் வந்து செட் ஆகாது. அது இல்லாமல் பார்த்திங்கன்னா 1 லிட்டர் பெட்ரோலுக்கு ஒரு 15 டு 20 டேங்க் உள்ளதான் ஓட்ட முடியும். பெட்ரோல் செலவு நமக்கு அதிகமாகுது அப்படின்ற காரணத்துக்காக நம்ம யூஸ் பண்ணுறதில்ல. அது இல்லாமல் பார்த்திங்கன்னா நம்ம தோட்டத்தில் இருக்க மாதுளஞ்செடி அந்த மாதிரி செடிகளுக்கும் இது வந்து செட் ஆகலை. அடிக்கடி இந்த ஸ்ப்ரேயரில் பார்த்திங்கன்னா மெயின்டெனன்ஸ் வந்தது, ஸ்டார்டிங் ட்ரபுள் தான் நிறைய வரும். இது பார்த்திங்கன்னா யூசர் மிஸ்டேக்னாலேயும் வரும், என்ஜின் மிஸ்டேக்னாலேயும் வரும். யூசர் பார்த்திங்கன்னா தண்ணி ஊற்றுற பார்த்திங்கன்னா இந்த ஸ்பார்க் ப்ளக் மேலே தண்ணி பட்டுரும். அந்த ரீசன்னால் ஸ்டார்ட் ஆகாது. ப்ளஸ் அதெல்லாம் கார்பரேட்டரில் ஏதோ ஒரு கம்ப்ளைண்ட் இருந்தாலும் ஸ்டார்ட் ஆகாது, ஸ்பார்க் ப்ளக்கில் கம்ப்ளைண்ட் இருந்தாலும் ஸ்டார்ட் ஆகாது. உள்ளே ஒரு மேக்னட்டிக் காயில் வரும், அந்த காயிலில் ஏதாவது கம்ப்ளைண்ட் இருந்தாலும் ஸ்டார்ட் ஆகாது. இந்த ஸ்ப்ரேயர் பார்த்திங்கன்னா நிறைய மெயின்டெனன்ஸ் இருந்தனால தான் நம்ம இந்த ஸ்ப்ரேயர் வந்து நம்ம ஃபார்மில் யூஸ் பண்ணுறதில்ல. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஸ்ப்ரேயர் இல்லாமல் நம்ம அடுத்து வாங்கின ஸ்ப்ரேயர் பார்த்திங்கன்னா அந்த பேட்டரி ஸ்ப்ரேயர். கிட்டத்தட்ட ஒரு 2.5 வருஷமாக பார்த்திங்கன்னா இந்த ஸ்ப்ரேயர் தான் நம்ம எல்லா யூஸுமே பண்ணிகிட்ருந்தோம். நெல் வயலுக்கு, மிளகாய் காட்டுக்கு, மாதுளஞ்செடிக்கு எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா இந்த பேட்டரி ஸ்ப்ரேயர் தான் யூஸ் பண்ணிகிட்ருந்தோம். இது ஒரு டைம் சிங்கிள் சார்ஜ் பண்ணோம்னா ஒரு 15 டேங்க் நார்மலாக ஓட்டலாம். பட் அந்த 15 டேங்க் இதில் என்ன ஒரு பிரச்சனைன்னு பார்த்திங்கன்னா, இதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ப்ரே ஆகிற டைமிங் லேட் ஆகும். அதே மிஸ்ட் ப்ளோயரில் பார்த்திங்கன்னா ஒரு டேங்க் ஒரு 12 லிட்டர் ஃபில் பண்ணோம்னா, ஒரு குடம் ஃபில் பண்ணோம்னா ஒரு 2 to 3 மினிட்ஸில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து டேங்க் காலி ஆயிடும். பட் அதே அளவு இதில் ஃபில் பண்ணோம்னா உங்களுக்கு 5 மினிட்ஸுக்கு மேலே ஆகும். அதனால் நமக்கு ரொம்ப டைம் ஆகுது. கிட்டத்தட்ட ஒரு 10 டேங்க் ஸ்ப்ரே பண்ணுறதுக்கு ஒரு 2 ஹவர் பக்கம் ஆயிடுது. இதில் பார்த்திங்கன்னா பம்ப் மூலமாக இயங்குறதுனால செடிங்க ஓரளவு சின்ன சின்ன மரங்களுக்கெல்லாம் கரெக்டாக இருந்தது. ஒரு டைம் நம்ம சார்ஜ் இல்லாத டைமிங்லேயும் பார்த்திங்கன்னா நம்ம மேனுவலாகவும் இதை யூஸ் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் பேட்டரி ஸ்ப்ரேயர் போகிறவங்க பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மாடலை சூஸ் பண்ணுங்கள். ஓரளவு ஒன்றும் ப்ரைஸ் டிஃப்ரெண்ட் வந்து ஒன்றும் பெருசாக வராது. ஒரு 500 to 1000 அந்த ரேஞ்சில் தான் பார்த்திங்கன்னா ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் வரும். அப்புறம் அடுத்து நம்ம ஸ்ப்ரேயர் பார்த்திங்கன்னா இதில் டைமிங் ஜாஸ்தி ஆகுது. ப்ளஸ் பார்த்திங்கன்னா நம்மளால் வேகமாக யூஸ் பண்ண முடியல அப்படின்ற ரீசனுக்காக பார்த்திங்கன்னா அடுத்த ஸ்ப்ரேயர் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம புதுசாக வாங்கியிருக்கோம், கிசான் கிராஃப்ட்லேருந்து KK 708 அப்படின்ற மாடலில். இந்த மாடல் பார்த்திங்கன்னா ஒரு 10 டேங்க் தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இது வரைக்கும் பெருசாக நம்ம யூஸ் பண்ணல. இதோட டேங்க் கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா 20 லிட்டர் வருது. இதோட ஸ்ப்ரேயிங் டிஸ்டன்ஸும் பார்த்திங்கன்னா ஜாஸ்தியாக இருக்கும், ஸ்ப்ரேயிங் ஸ்பீடும் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். அதுக்காக பார்த்திங்கன்னா இது வந்து 2-ஸ்ட்ரோக் பெட்ரோல் என்ஜின். இதோட இப்போ லேட்டஸ்ட்டாக பார்த்திங்கன்னா எல்லாருமே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஸ்ப்ரேயர் தான் யூஸ் பண்ணுறாங்க. இது மூணு ஸ்ப்ரேயர்லேயுமே எது பெஸ்ட்டுன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு காஸ்ட் வைஸ் பார்த்திங்கன்னா இருக்கிறதுலே கம்மி பார்த்திங்கன்னா பேட்டரி ஸ்ப்ரேயர் தான். நம்ம இது வாங்கினப்போ ஒரு 2500 ரூபா அந்த ரேஞ்சு தான் வந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மிஸ்ட் ப்ளோயர், இது ஒரு 5 to 6 தௌசண்ட் அந்த ரேஞ்சில் தான் வரும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா பம்ப் ஸ்ப்ரேயர், இப்போ நம்ம புதுசாக வாங்கியிருக்க ஸ்ப்ரேயர் பார்த்திங்கன்னா 7500 ரூபா வருது. பட் மூணில் எது பெஸ்ட்னு கேட்டிங்கன்னா பம்ப் ஸ்ப்ரேயர் தான் பெட்ரு. ஏன்னு பார்த்திங்கன்னா நம்ம சீக்கிரமாக வந்து ஸ்ப்ரே ஆகும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு மெயின்டெனன்ஸும் வந்து பெருசாக ஒன்றும் இருக்காது. மிஸ்ட் ப்ளோயரை கம்பேர் பண்ணுறப்ப மெயின்டெனன்ஸ் ஒன்றும் கிடையாது. அதேமாதிரி பேட்டரி ஸ்ப்ரேயருக்கும் பார்த்திங்கன்னா பெருசாக எந்த ஒரு மெயின்டெனன்ஸும் கிடையாது. நம்ம சார்ஜிங் மட்டும் கரெக்டாக யூஸ் பண்ணி போட்டு யூஸ் பண்ணோம்னா எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டும் வர்றதில்லை. என்னால் வெயிட் அதிகமாக தூக்க முடியாது அப்படின்றவங்க பேட்டரி ஸ்ப்ரேயருக்கு போகலாம்.
அதுதான் பெட்ரு. சின்ன லெவலில் விவசாயம் பண்ணுறவங்க ஒரு 4 ஏக்கர் 6 ஏக்கர் மட்டும் ஸ்ப்ரே பண்ணால் போதும் அப்படின்றவங்க பேட்ரி ஸ்ப்ரேயருக்கு போய்க்கலாம். அல்லது என்கிட்ட முருங்கை இருக்குது, தென்னை மரம், வாழை மரம் அந்த மாதிரி இருக்கவங்க பார்த்திங்கன்னா பம்ப் ஸ்ப்ரேயருக்கு போயிடலாம், அதுதான் பெஸ்ட்டு. பட் இதில் 3 ஸ்ப்ரேயரில் எது நம்ம இது வாங்க வேணாம்னு சொல்லுவேன்னு பார்த்தீங்கன்னா இந்த மிஸ்ட் ப்ளோயர் தான். எதனாலன்னு பார்த்தீங்கன்னா மெயின்டெனன்ஸ் ஜாஸ்தி, பட் எல்லா வகை பயிர்களுக்கும் நம்மளால் யூஸ் பண்ண முடியாது. நீங்கள் இதே பேட்டரி ஸ்ப்ரேயரில் பார்த்தீங்கன்னா டபுள் பம்ப் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு எல்லா யூஸ்க்குமே ஆகும், பட் ஆனால் பெட்ரோல் இன்ஜின் அளவுக்கு உங்களுக்கு பவர்ஃபுல்லாக இருக்காது. இதில் மிஸ்ட் ப்ளோயர் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா ஒரு சில பயிர்களுக்கு மட்டும்தான் பயன்படுத்த முடியும், எல்லா வகை பயிர்களுக்கும் வந்து பயன்படுத்திருக்க முடியாது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதில் வந்து 3 ஸ்ப்ரேயருக்குமான கம்பேரிசன். பட் என்னோடய யூசர் ரிவ்யூ வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோதான். நீங்கள் வந்து எது உங்களுக்கு சூட் ஆகுதோ அந்த மாதிரி பேட்டரி ஸ்ப்ரேயரோ அல்லது பம்ப் ஸ்ப்ரேயரோ வந்து இப்போ வந்து புதுசாக எடுக்கிறவங்க வந்து எடுக்கிறது வந்து பெட்ரு ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எது சஜஷன் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.